இந்த டைம்ல வந்துட்டு நியாயமா பார்த்தா பெட்ரோல் விலை கம்மி தான் ஆகணுமே தவிர கூட ஆகக்கூடாது கூட போயிட்டே இருக்கே தவிர அந்த குறையிறதோட இது தெரிஞ்ச மாதிரியும் தெரில எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாளில் வந்துட்டு செஞ்சுரி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு குறைச்சி நான் பார்த்ததே இல்லை குறைச்சா ஒரு ரூபாய் ஏத்துனா பத்து ரூபாய் ஏத்துறாங்க ஏத்தும்ப வேகமா ஏத்திடுறாங்க இறக்கும் போது மட்டும் இறக்க மாட்டேங்கிறாங்க பெட்ரோல் ஏத்துனா அவங்க அவங்க இஷ்டத்துக்கு ஏத்திடுவாங்க அது எப்படியும் வந்து விலவாசி ஏத்தி யாரு தலையில போட போறாங்க அரசியல்வாதி தலையில போட போறாங்க இல்ல இல்ல எங்க தலையில தான் போட போறாங்க பாகிஸ்தான்லயே பெட்ரோல் டீசல் வில கம்மியா இருக்கு இந்தியாவில என்ன ஜாஸ்தியா இருக்கிறது என்ன காரணம் அது ஒன்னும் ஜஸ்டிஃபிகேஷனே இல்லை இன்றைக்கு வந்து பாதி விலைக்கு பாரல இறங்கிருக்கு ஆனா விலை மாத்திரம் டபுளா ஆக அரசனுடைய வருமானம் தான் முக்கியம் சொல்லி எதில் போய் கையை வச்சு அதிக வருமானம் வருமோ அதில் போய் கையை வைக்கிறாங்க இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் காசு பார்க்கறாங்க ஸோ அதில் காசு பார்த்து காசு பார்த்து அவங்க பழகிறதுனால வந்து ரூபாய்க்கு விற்க முடியுன்ற பட்சத்தில் அவங்க ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அப்போது அவங்க காசு பார்த்து பழகிட்டதுனால அவங்க குறைக்கிறதுக்காக கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க பெரிய பெரிய அரசியல்வாதி பணக்காரவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியலாங்க அவங்களுக்கு ஒரு லிட்ரு வந்து ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் சந்தோஷம் தான் காசினுடைய அருமை தெரியாது இதோ பாருங்கள் நான் ஒரு மிளகு தொழில் ஆரம்புன்றேன் சின்ன டிவிஎஸ் வச்சிருக்கேன் எங்களை போல உள்ளவங்களுக்கு நாங்க எப்படிங்க நாங்க போடுறது ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி குறைஞ்சிருக்கும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா செவன்டி டூ செவன்ட்டி ஒன் இருந்திருக்கும் அதுதான் நான் லாஸ்ட்டா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது அப்போத்துலேருந்து இருந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பைஸ் குறையும் வித்தின் அ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி பைர்ஸ் ஏறும் நம்ம ஓட்டுற நேரமும் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்டா ஆகுது ரொம்ப நேரம் ஆகுது ரொம்ப இது அதில் வந்து இவ்வளவு ரேட்டு குடிச்சு நம்ம போறதும் கஷ்டமா இருக்குது சம்பாதிக்கவும் இல்லை இப்போது பேசிக்காக சின்ன சின்ன வேலை பார்க்குறவங்களுக்குலாம் அது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக ஒரு மீன் வண்டியில் மீன் வைக்க போகிறவங்களோ சரி இல்லை சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்களோ சரி அவங்களுக்குலாம் வந்துட்டு இது ரொம்ப கஷ்டம் இந்த டைமில் அதுவும் லாக்டவுனில் வந்துட்டு யாருக்குமே தொழிலும் இல்லை நிறையாது இல்லை இந்த டைமில் வந்துட்டு நியாயமாக பார்த்தா பெட்ரோல் விலை கம்மி தான் ஆகணுமே தவிர கூட ஆகக்கூடாது கூட போயிட்டே இருக்கே தவிர அந்த குறையுறதோட இது தெரிஞ்ச மாதிரியும் தெரில எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துட்டு செஞ்சுரி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை கவர்மெண்ட் கண்டுக்க போகிறதும் கிடையாது நம்ம எப்போயுமே அந்த நூறுரூவாய்க்கு பெட்ரோல் போட்டு சுற்றுறனால வந்துட்டு நம்மளும் என்ன நினச்சிரோன்னா கொஞ்சம் வேலை பார்க்குறவங்க வந்துட்டு அவங்களுக்கு இது பெருசாக தெரில ஓகே நூறுரூவாய்க்கு நான் பெட்ரோல் போடுறேன் அப்படியே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட் வேலை பார்க்குறவங்க அதாவது கொஞ்சம் ஐட்டியில் இருக்கிறவங்க ஸோ அவங்களுக்குலாம் அது பெரிய இதாக தெரில ஸோ அவங்களாம் வந்துட்டு இதை கொஞ்சம் இது கேட்டாலும் மாறுமான்னு தெரில பட் ஆனால் தான் சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டம் ஆல்ரெடி சிலிண்டர் இதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச இப்போ இந்த இந்த இயர் மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டைம் சிலிண்டரு இதாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்தது இன்றைக்கால நான் நான் போன வீக் வந்துட்டு மெசேஜ் வரும்போது சிக்ஸ் ஃபிஃப்டின்னு சொன்னாங்க சிக்ஸ் சிக்ஸ்டின்னு சொன்னாங்க இன்னைக்கு அசாஃப்னா வந்துட்டு செவன் டென் அது ஃபிஃப்டி ருபீஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு என்னன்னா கவர்மெண்ட் வந்துட்டு லாக்டவுனில் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அதை குறைக்க தான் செய்யணுமே தவிர கூட்டக்கூடாது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் இல்லை ஆனா இந்த வேலைலாம் எல்லாம் போகும்போது வந்துட்டு இது மக்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க தவிர யாரும் அட்ரஸ் பண்ற மாதிரி தெரியல கேஸ வந்து நம்மளுக்கு முதல்ல ஃப்ரீயா கொடுத்து பழக்கிட்டாங்க கேஸில் கேஸில் பழகி நம்மளும் நல்லா சொகுசு இப்போ விலை ஏற்றுற உடனே ஐயோ ஐயோ தான் அடிச்சிக்கிறோம் நம்ம என்ன பண்ணுறது ஏற்றினா கடு பிடிச்சி தான் ஆகணும் ஏற்றும்போது வேகமாக ஏற்றிடுறாங்க இறக்கும்போது மட்டும் இறக்க மாட்டேங்கிறாங்க ஆமாம் மொத்தம் மொத்தமாக ஐம்பது ரூபா நூறுரூபான்னு ஏற்றுறாங்க இறக்கும்போது எனக்கு அப்படி குறைஞ்ச மாதிரி தெரியல ஆனாலும் இப்போ வந்து இதுவும் கிடையாது சப்ஸடியும் கொடுக்கறது கிடையாது ப்ளாக் பண்ணிட்டாங்களா அதான் ஜனங்களே கொடுத்து அட்ராக்ட் பண்ணி நிறையா வாங்க வச்சுட்டு இதில் அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நல்லா கிடைக்கிது ஒரு லெவலில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல லோ லெவலில் இருக்கிறவங்களுக்கும் இப்போ சும்மா இருந்தவங்களுக்கு பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிறவங்களுக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு கொடுத்துட்டாங்க இப்போ வந்து அவங்க ஏற்றினாங்கன்னா அவங்களால அதை வேர் பண்ணவே முடியாது பாகிஸ்தான்லேயே பெட்ரோல் டீசல் விலை கம்மியாக இருக்குது இந்தியாவில் என்ன ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அது ஒன்றும் ஜஸ்டிஃபிகேஷனே இல்லை கேட்டாக்கா ஊட்டிக்கு போகிற ட்ரெயினுக்கு முந்நூறுரூவா கொடுத்துருந்தால்தான் ஹனிமூன் போனேன் இப்போ மூவாயிரம் ரூபா கொடுத்து போடாங்கிறானுங்க அதான் இனிமேல் வந்து அனுமன் போகிறதுனா தனியாக நான் ஒரு டவு போகணும் ஒய்ஃபு ஒரு டவு தனியாக போகணும் அது விலைவாசிங்க வந்து ஒரு வரமுறை இல்லாமல் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அது வந்து ரொம்ப அப்ஜெக்ஷன் ரேஸ் பண்ண வேண்டியது பார்ப்போம் எப்படி போகுது பெரிய பெரிய அரசியல்வாதி பணக்காரவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியலங்க அவங்களுக்கு ஒரு லிட்டரு வந்து ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் சந்தோஷம்தான் காசுனுடைய அருமையு தெரியாது இவ்வளோ பாருங்கள் நான் ஒரு மிளகுத்தூள் வியாரம் பண்ணுறோம் சின்ன டிவிஎஸ் வச்சுருக்கேன் இப்போ எங்களை போல் உள்ளவங்களுக்கு நாங்கள் எப்படிங்க நாங்கள் போடுறது இந்த அரசாங்கம் அதெல்லாம் இறக்கப்பட்டு அவங்க அந்த விலையை குறைக்கிறாங்க இல்லை இந்த எடப்பாடி ஐயாக்கு தெரியாதா மோடிக்கு தெரியாதா ஏழை மக்கள் வாழ் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எவ்வளோ பேர் இருக்கிறோம் இந்த யோ இப்படி பெட்ரோல் டீசல் விலை ஏற்றினா நாங்கள்லாம் சிறு வியாபாரி சின்ன மிளகு தூள் தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அஞ்சு ரூபா பத்து ரூபா எப்படிங்க நாங்கள்லாம் பெட்ரோல் போடுறது எங்களை போல் எவ்வளோ ஏழை எளிமையானவங்க இருக்காங்க அவங்களாம் எப்படிங்க இங்கே பிழைக்கிறது எல்லாரும் ஒரு நோக்கத்தில் இருக்கிறாங்க திரும்பவும் ஒரு சுனாமி வந்து உலகம் அழிஞ்சாத்தான் மறு உலகன்னு ஒன்று வந்தால் தான் நல்ல ஒரு உலகமாக பிறகுன்னு நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு பெட்ரோல் நான் வந்து ஒரு நாளைக்கு முந்நூறுபாய்க்கு போடுறேங்க நான் கோயம்புத்திட்ட இருக்கிறேன் மிளகு தூள் பண்ணுறேன் இங்கேருந்து போகிறப்ப அந்த முந்நூறுபா பெட்ரோலும் இல்லாமல் போயிடுது திருவானிங்குமூரில் போய் பெட்ரோல் நூறுரூவாய்க்கு போட்டுக்கிட்டு தான் போகிறேன் கட்டுப்படி ஆகலை எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல உலகத்தில் வாழ்கிறதா தற்கொலை பண்ணி சாவுடா தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து மக்கள் ஏற்றுப்பாங்க எப்படிங்க மக்கள் ஏற்றுப்பாங்க உலகமே ஏற்றுக்கிறாதுங்க பணக்காரங்க மட்டும்தாங்க ஏற்றுப்பாங்க என்ன மாதிரி ஏழைகள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்கங்க யாரும் ஏற்றுக்குறவா கோடீஸ்வரம் மட்டும் தான் உண்மையாக உழைச்சி சம்பாதிக்கிறவங்க யாரும் ஏற்றுமா ஏற்றுக்க மாட்டாங்கங்க பணக்காரங்கள மட்டும் வச்சுட்டு ஏழைகள் பூரா அழியணும்னு நினைக்கிறாங்க அது நடந்துட்டு அவங்களுக்கு சந்தோஷம் அவங்க இஷ்டத்துக்கு ஏற்றுகிறாங்க வேறு என்ன பண்ண முடியாது நாங்கள் நாங்கள் நான் கொரியரில் தான் ஒர்க் பண்ணுறேன் இப்போது நானே பெட்ரோல் போடணுன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக தான் கேட்டுட்டது கேட்கும் போது அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு என்னப்பா அவங்க ஏத்துறாங்க நான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க அவங்க பாட்டு கே இப்படியே ஏற்றிட்டே போயிட்டே இருந்தால் யாரும் பெட்ரோல்லாம் போட மாட்டாங்க இருக்கிறவங்க போடுவான் இல்லாதவங்க என்ன பண்ணுவான் இந்த பெட்ரோல் வேலை வந்து மக்கள் ஏற்றுப்பாங்க ஏற்றுக்க மாட்டாங்க யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன் நானும் இல்லை நான் சாதாரண கொரியர் பாய் தான் அடிமட்டை இதுவில் ஓட்டுறவங்களும் இருக்காங்க இப்போ ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணுறவங்க ஃபுட் டெலிவரி எல்லாமே இதுவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அது கஷ்டம் தான் ஏன்னா அவங்க ஒரு டெலிவரி பண்ணும்போது பாஞ்சு ரூபா இருபது ரூபா தான் கிடைக்குது அதுக்கு மீறி அவங்க பெட்ரோல் போட்டு தானே போகிறாங்க அப்போ அவங்களுக்கு வேஸ்ட்டு தானே அது அரசியல்வாதிகள்னா கோடி கணக்கில் சொத்து சேர்த்து வச்சுட்டு அவன் ஜாலியாக இருக்கான் எங்களுக்கு அப்படியே இருக்குது நாங்கள் நான் நாங்கள் நாலு இடம் போய் சுற்றினாதான் எங்களுக்கு ஆக்சுவலாக கஷ்டம் தான் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்லேயே லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு நியூஸ் ஏதோ படித்தேன் ஆக்சுவலாக தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக அந்த தேர்ட்டி ஃபைவ் ருபீஸாக லாபம் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் படித்தேன் பட் ஆனால் இவங்க பார்த்து இன்னைக்கு ரேட் பார்த்தீங்கன்னா எயிட்டி எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன்ட்டினா ஸோ அந்த அந்தளவுன்னா டபுள் தென்னா ட்ரிபிள் தென் ரேட் போடுறாங்க ஆக்சுவலாக அது ஏன்னு தெரியல நான் ஃபஸ்ட்டில் ஒரு நூறுரூவாய் பெட்ரோல் போட்டோன்னா நம்ம வந்து குறைஞ்சபட்சம் ஒன் பு ஒன்று புள்ளி அஞ்சு கிட்டே வந்துருவோம் இப்போ வந்துவிட்டு ஒன்று புள்ளி ஒன் சிக்ஸ் லிட்டர் தான் வருது ஆக்சுவலாக ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா வந்து டெய்லியும் வேலைக்கு போகிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ அது கொஞ்சம் கம்மி பண்ணிணா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபம் தான் பாக்கிறாங்க அவ்வளோதான் இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் காசு பார்க்குறாங்க ஸோ அதில் காசு பார்த்து காசு பார்த்து அவங்க பழகிறனால வந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்க முடியுன்ற பட்சத்தில் அவங்க எண்பத்தாறு ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அப்போ அவங்க காசு பார்த்து பழகிட்டதுனால அவங்க குறைக்கிறதுக்காக கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அவ்வளோ வேறோடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே சேஞ்ச் இல்லைங்களா இப்போ ஒன்று ஏறிச்சுன்னா அரிசி காய்கறிலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் இல்லாமல் ரன் ஆகாது ஸோ அதனால் அது மெயின் ஆகும் ஸோ இது வந்து என்ன முன்னூறு இதில் பார்க்கணுன்னா நம்ம கொஞ்சம் ஒரு டென் இயர்ஸ் பேக் போகணுன்னு வைங்களா நைட் சொல்லுவாங்க ஒரு ஃபிஃப்டி பைஸ் இன்றைக்கி பெட்ரோல் ரேட் நாலிலேருந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து எல்லாம் இது பண்ணாங்க பாதி லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க இப்போ அதெல்லாம் கிடையாது பிகாஸ் டெய்லி ரேட்டுன்ற மாதிரி இருந்தால் ஒரு டெய்லி இன்றைக்கு ஒரு பத்து பிசை ஏற்றினோன்னா ஒரு டென் டேஸ் பார்த்தீங்கன்னா அது ஒன்று ருபி ஆகிடுது ஆனால் அதுக்கு தெரியாது அப்போல்லாம் ஃபிஃப்டி பாய்ஸ் ஏற்றினாலே ரொம்ப பெரிய இஷ்யூ அதெல்லாம் ஆகும் இப்போ அந்த இஷ்யூஸ் இல்லாததுனால அது ஒரு மெயின் இம்பேக்டாக கூட இருக்கலாம் பிகாஸ் அது பழைய மாதிரி கொண்டு வந்தாங்க இல்லை எதுக்கு ஃபிஃப்டி பாய்ஸ் ஏற்றுறீங்க இதுக்கான என்ன இதுன்றது வந்து ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் சொல்லுவாங்க நியூஸ்லேருந்து எல்லாம் போடுவாங்க இப்போ அது கிடையாது ஸோ அதனால் மெயின் இம்பாக்ட் ஆகலாம் விலை குறை வாய்ப்பு இருக்குன்றதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போதிக்கு எதுவும் கிடையாது பிகாஸ் அவன் எல்லாமே பார்த்துட்டாங்க எயிட்டி சிக்ஸில் ஃபஸ்ட்டு வந்து எப்போது நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி குறைஞ்சிருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டூ செவன்ட்டி ஒன் இருந்திருக்கும் அதுதான் நான் லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது அப்போதுலேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பைஸ் குறையும் வித்தின் அ வீக்கில் பார்த்தீங்கன்னா அது ஃபார்ட்டி பைஸாக ஏறும் ஸோ குறைஞ்சிருச்சே ஒரு த்ரீ ருபீஸ் ஒன் ருபி இறங்கியிருக்குனு வாங்க ஆனால் அது வந்து ஒரு டூ ருபீஸாக வித்தின் இதில் ஏறிடும் பட் அது எதுவுமே இம்பாக்ட் ஆகும் அந்த நியூஸில் காட்டுறதே இல்லைல்ல இப்போது அதனால தான் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது ஆக்சுவலாக இந்த பேண்டமிக்கில் வந்து எல்லா இதுவும் ஏறிட்டு இருக்கு ஒரு ஒரு ப்ராடக்ட்ஸுக்கும் ஒரு ஒரு இதுக்கும் ஏறுறதுனால இதுக்கும் ஏறும் ஃபஸ்ட்டே சொன்னாங்க பெட்ரோல் ஒரு வேலை ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது எக்ஸ்பெக்டட் தான் மோஸ்ட்டாக ஆஃப் எக்ஸ்பெக்டட் தான் அது ஒரு ஒரு பொருளை ஏற்றுற மாதிரி இதுவும் ஏற்றுறதில் வந்து இஷ்யூட்ட இது சகிள்ஸ் தான் போகணும் அதுவும் இல்லாமல் இப்போது நம் நார்மல் அது மிடில் கிளாஸ்லேருந்து ஹை கிளாஸ் அவங்களாம் ஓகேவாக இருக்கும் பட் கீழே இருக்க அடித்தட்ட மக்கள் இந்த டெய்லி வேஜஸ் போகிறவங்களாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு கேப் டிரைவர்ஸ்க்கு அவங்களாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கடந்த பதினஞ்சு நாட்களுக்கு மேலாகவே தொடர்ந்து ஏறிக்கொண்டிருக்கிறது அது பெரிய அளவுக்கு எங்களை போடுற சாதாரண மக்கள் மிடில் கிளாஸ் பீப்புள் இவங்களெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிச்சுக்கிட்டுருக்கு அதே மாதிரி டொமஸ்டிக் கேஸ் வரையும் கிட்டத்தட்ட நூறுரூவா ஏறுது எந்த காரணம் இல்லை இது ஏறுவதற்கான காரணம் வந்து எதுக்கும் தெரியல நிறைய பேர் சொல்கிற மாதிரி நெருக்கடியான காலகட்டத்தில் எல்லாருக்கும் வருமானம் குறைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இப்படிப்பட்ட ஏற்றங்கள் எல்லாரையும் பாதிக்கும் பெட்ரோல் விலை சொன்னால் நேச்சுரலி ட்ரான்ஸ்போர்ட்னுடைய காஸ்ட் ஏறுது அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஏறதுனால சாதாரண மக்களுக்கு போய் சேர வேண்டிய பொருட்களுடைய விலை ஏறுது அதே மாதிரி கேஸ் விலை ஏறுச்சின்னு சொன்னால் ஓட்டலில் இருக்கக்கூடிய தின்பண்டங்கள் விலை அது ஏறுது வீட்டில் இருக்கிறவங்களும் கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துருது இது அரசு வந்து தீவிரமாக பரிசீலிக்கணும் அட்லீஸ்ட் இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த மாதிரி விலை ஏற்றங்களை அது வந்து ஒரு இந்த கேஷ்கேடிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க எல்லா இடங்களையும் எல்லா வகையிலையும் பாதிக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த ஃபியூவல் ஏற்றமே வந்ததுன்னு அதனால் அது எல்லோரையும் பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறப்ப அரசு தீவிரமாக பரிசீலித்து இந்த நெருக்கடியான கால கட்ட முடிகிற முடிகின்ற வரை அவங்களுடைய அந்த கொள்கையை வந்து மாற்றிக்க வேண்டும் அதுதான் அதுதான் சொல்கிறோம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நூற்றி முப்பது டாலர் வரலாம் ஒரு பேரல் பெட்ரோல் போச்சு அப்போ கூட இந்த அளவுக்கு விலை ஏற்றம் இல்லை ஆனால் காங்கிரஸ்னுடைய அனுதாபியாவோ பிஜேபியினுடைய அனுதாபியாகவும் இதை நான் சொல்ல வரல இருக்கும் சாதாரண குடிமகனாக சொல்கிறேன் இன்றைக்கு வந்து பாதி விலைக்கு பாரலை இறங்கிருக்கு ஆனால் விலை மாத்திரம் டபுளாக ஏறி இருக்கு ஆக அரசனுடைய வருமானம் தான் முக்கியம்னு சொல்லி எதில் போய் கைய வச்சு அதிக வருமானம் வருமோ அதில் போய் கைய வைக்கிறாங்க இப்போ லாக்டவுனுன்றதால நிறைய பேருக்கு ஜாபும் இல்லை இதுவும் இல்லை ஸோ இந்த டைமில் இதுவும் ஏறிடுச்சுன்னா ஸோ சுத்தமாக மெயின் இதுவே எங்கேயா போகணுன்னா வண்டி தான் தேவைப்படுது ஸோ இந்த டைமில் இதுவும் இல்லைன்னா ஏறிடுச்சுன்னா ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் கண்டிப்பாக அது மக்களும் வந்து ஏற்றுப்பாங்க கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க பட் போட்டு தான் அந்த வெலைதான்னும் போது நம்மளுக்கு நீடு இருக்கும் போது போட்டுதான்னு ஆகணும் ஸோ கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் க குறைச்சா நல்லா இருக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏத்துவாங்க ஏன்னால் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு குறச்சி நான் பார்த்ததே இல்லை குறைச்சா ஒரு ரூபா ஏற்றுனா பத்து ரூபான்னு ஏற்றுகிறாங்க ஸோ கண்டிப்பாக ஏற்றிட்டு தான் போவாங்க இல்லை இப்போ நார்மலாக வந்து இப்போது டிராஃபிக்கூ இருக்கிற கஸ்டமர் கஸ்டமர்கிட்ட நம்ம காசு போனால் அவங்க எதுக்கு நாங்கள் இவ்வளோ தான் வரோம் பிக்கப் பண்ணால் இவ்வளோ தானே வருது இவ்வளவு பைசா தானே வருது அப்படின்னு நம்ம ஓட்டுற நேரமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆகுது ரொம்ப நேரம் ஆகுது ரொம்ப இதுவாகுது அதில் வந்து இவ்வளோ ரேட் குடிச்சி நம்ம போகிறதும் கஷ்டமாக இருக்குது சம்பாதிக்கவும் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ரொம்ப இதுவாக இருக்குது அது என்ன சொல்கிறது கவர்மெண்ட் தான் பார்த்து நல்ல ஒரு முடிவு எடுணும் டோல்வெல்லாம் ஏறி இருக்குது கேஸ் சிலிண்டர் ஏரி இருக்குது எல்லாமே ஏறுமுகமாக தான் இருக்குது அதுக்கு நிறைய ரீசன்ஸ் சொல்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து அது வருது அப்படி அப்படின்னு அப்புறம் அது மாதிரி தொழில் செய்கிறவங்களும் கஷ்டப்படுறாங்க அதனால் தொழில் செய்ய முடியல அதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இதுவும் ஒரு ப்ராப்ளம் அவ்வளோதான்